Plus 2 Physics, Unit 6, Example 6.21. The angle of minimum deviation for a prism is 37 degree. If the angle of prism is 60 degree, then find the refractive index of the material prism. Tamil Mediathil, எடுத்துக்காட்டு 6.21. முப்பட்டகம் ஒன்றின் சிறும திசைமாற்று கோணம் 37 டிகிரி, மேலும் முப்பட்டகத்தின் கோணம் 60 டிகிரி எனில் முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல் எண்ணை காண்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு முப்பட்டகம், அந்த முப்பட்டகத்தினுடைய கோணம் கொடுத்துக்கிறாங்க 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். அதே ப்ரிசத்தோட ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் கொடுத்துக்கிறாங்க, அதாவது முப்பட்டகத்தின் சிறும திசைமாற்று கோணம் 37 டிகிரி கொடுத்துக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த முப்பட்டக பொருளின், அதாவது அந்த மெட்டீரியல் ப்ரிசத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஒளிவிலகல் எண் வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஒளிவிலகல் எண்ணுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூஸ் ஈக்குவல் டு சைன் ஏ பிளஸ் டி டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை சைன் ஏ பை 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் ஏ டியோட வேல்யூவை நம்ம பிரதிகிடுவோம், அதாவது ஏன்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், டீன்றது ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன். ஸோ இது ரெண்டையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போது சைன் ஏயோட வேல்யூ 60 டிகிரி ப்ளஸ் டியோட வேல்யூ 37 டிகிரி டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை சைன் ஏ பை 2. இப்போது சைன் ஏயோட வேல்யூ 60 டிகிரி டிவைடட் பை 2. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுவோம். 60 டிகிரி ப்ளஸ் 37 டிகிரி ஆட் பண்ணால் 97 டிகிரின்னு கிடைக்கும். அப்போது சைன் 97 டிகிரி டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை சைன் 30 டிகிரி. ஏன்னா 60 டிகிரியை 2 டிவைட் பண்ணும்போது 30 டிகிரின்னு கிடைக்கும். சரி, இப்போது சைன் 97 டிகிரியை 2 டிவைட் பண்ணும்போது 48.5 டிகிரின்னு கிடைக்கும். இப்போது 48.5 டிகிரி ஹோல் டிவைடட் பை சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரி. சரி, இப்போது சைன் 48.5 டிகிரியோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0.75 கிடைக்கும். சைன் 30 வேல்யூ 0.5. சரி, இந்த 0.75 0.5 கேன்சல் பண்ணால் நமக்கு 1.5 கிடைக்கும். இந்த 1.5 தான் த கிவன் மெட்டீரியல் ப்ரிசத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், கொடுக்கப்பட்ட முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல் எண். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு நோ யூனிட் வந்து கிடையாது. நோ யூனிட். தேங்க்யூ.